కర్పూర కాంతి దేహాయ బ్రహ్మమూర్తిధరాయ చ వేదశాస్త్ర పరిజ్ఞాయ దత్తాత్రేయ నమోస్తుతే. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிரி வரும் 12/4/2022 அன்று திருகணத்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு கேது பயிற்சி நிகழப்போகின்றது. இந்த பயிற்சியின் மூலமாக எத்தகையான மகத்தான நன்மைகள் ஏனைய 12 ராசிகளுக்கு நடக்கப் போகிறது என்பதை வீடியோ பதிவுகள் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். வாக்கிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் மார்ச் 21 அதாவது 21/3/2022 அன்று ராகு கேத்து பயிற்சி இடப்பயிற்சி நிகழ்கிறது. ராகு கேத்துகளுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அபாரமான சக்தி உண்டு. காரணம் என்றால் நிஜ கிரகங்களை விட நிழல் கிரகங்களும் மகத்தான சக்தி வாய்ந்தவாக கருதப்படுகின்றது. ஒளிமிளிரும் 2 கிரகங்களாகிய சூரிய சந்திராதி கிரகங்களை தங்களுடைய சக்தியால் ஒளி கொன்ற வைத்து சூரிய கிரகணம் சந்திர கிரகணங்களாக இயற்கையின் ரீதியா சயின்டிபிக் ரீசனிங் கூட ஆன்மீக ரீதியா ஒரு அற்புதமான புராண வரலாறு கொண்ட தத்துவங்களாக இந்த 2 ராசிகள் 2 கிரகங்கள் வந்து போற்றப்படுகின்றது. அதாவது பார்க்கடல் சமயத்தில் மோகினி அவதாரத்தில் திருமால் வரும்போது அசுரனிலேயே ரொம்ப புத்திசாலியாக திகழக்கூடிய ஸ்வர்ணபாக என்ற ராகு வந்து தேவர்களுக்கு அசுரர்களுக்கு நடக்கின்ற, அதாவது பகவான் திருமால் வந்து அமுதத்தை வந்து தேவர்களுக்கு பருகின்றது. அடுத்த வரிசையில் இருக்கின்ற அசுரன் வந்து தன்னுடைய சூக்ஷ்ம புத்தியால் அறிந்து கொண்டு தேவர்கள் வரிசையில் வந்து அமர்கிறான். சூரிய சந்திரர்கள் நடுவில் அமர்ந்திருந்த ராகுவை வந்து சூரிய சந்திரர்கள் வந்து சைகைகள் மூலமா ஒரு அசுரன் வந்து எங்கள் நடுவில் உட்கார்ந்து விட்டான், அமுதத்தை நீங்க பருக, அமுதத்தை வந்து அவருக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி திருமாலிடம் சைகையோடு காட்டுகிறார்கள். அந்த வகையிலோ திருமால் வந்து கோபமடைந்து உடனடியே தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் ராகுவை தல துண்டிக்கப்படுகிறது. அந்த தல துண்டிக்கப்பட்ட ராகு வந்து தலபாகம் வந்து ராகுவாக, உடல் கூறு வந்து கேதுவாக மாறி கோர தவம் பண்ணி திருமாலிடம் நாராயணரிடம் வரங்களை பெற்று அற்புதமான ஒரு நவக்கிரக வரிசையில் நிழல் கிரகங்களாக வருகின்றார்கள். இந்த நிழல் கிரகங்களும் சொல்லக்கூடிய பாம்பு கிரகங்களும் வர்ணிக்கப்படுகின்ற சர்ப்ப கிரகங்களை காட்டுகின்ற இந்த 2 கிரகங்களுக்கு இருக்கின்ற ஒரு மூல நூல்களின் அற்புதமான விஷயங்களை நம்ம பார்க்கும்போது மிகுந்த வியப்பை அடையக்கூடியவாக இருக்கின்றன. காரணம் என்றால் மகாவிஷ்ணு பள்ளி கொண்ட சைனத்தில் பார்க்கடலில் பயன் கொண்டது வாசுகி போன்ற சர்ப்பம்தான். அதுபோலவே பகவான் பரம்பொருள் கல்தியில் இருக்கின்றது பாம்புதானே. ஆக தேவர்களால், அதாவது தெய்வங்களால் போற்றப்படுகின்ற நாக தேவதைகளாக ஸ்துதிக்கப்படுகின்ற இந்த 2 கிரகங்களுக்கு ஒரு அற்புதமான சக்தி. மனிதன் பெறுகின்ற அனைத்து வகையான இன்ப துன்பங்கள் இந்த 2 கிரகங்களுக்கு அதீதமான ஒரு பற்றுண்டு. அதாவது ஒரு மனிதன் வந்து உலக நாட்டத்தில் ஒரு அடங்காத ஒரு நாட்டத்தை கொண்டு மேலும் மேலும் வாழ்க்கையில் வந்து உயிர்வடைய வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனைகளுடன் செயல்படக்கூடிய ஒரு பேராசை தூண்டுதல் காரணமாக இருக்கின்றது என்று சொன்னால் அது ராகு. ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு அளவற்ற வீரியத்தையுடன் செயல்படக்கூடிய ஒரு ஆசைக்காரக்கனாக, போகக்காரக்கனாக, ஒரு அற்புதமான யோக காரகனாக விளங்கக்கூடியது ராகு. அதுபோலவே ஒரு மனிதனுக்கு வந்து பற்றற்ற வாழ்க்கை தந்து இந்த உலகத்தில் எதுவுமில்லை என்ற ஒரு சூக்ஷ்ம ஞானத்தை தருகின்ற, ஒரு சித்த ஞானத்தை அடைகின்ற, அஷ்டமா சித்திகள் அடைகின்ற ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அருளை தருகின்றவன் கேது பகவான். அதனால் அவர் ஞானக்காரகன் கேது பகவான் மோட்சக்காரகனாக புகழப்படுகின்றது. அதாவது ஒருத்தர் யோகத்தை தருகின்றான், இன்னொருத்தர் அந்த யோகத்தை பங்கம் செய்து மோட்சத்தை தருகின்றான். ஆகின் 2 தத்துவங்கள் கொண்ட அற்புதமான இந்த கிரகங்களுக்கு ராசி மண்டலத்தில் சொந்த வீடுகள் இல்லை.
எந்த ராசியில் அமர்கிறார்களோ அந்த ராசினுடைய ராசி நாதனுடைய எந்த சாரத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த சாரத்தினுடைய சக்தியை அப்படியே கிரகித்து கொண்டு செயல்படக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள். பாவ கிரகங்களாக போற்றப்படுகின்ற இந்த இரண்டு கிரகங்கள் கேந்திரங்களில் வலிமை அடைவர்கள். பாவர்களோடு சேர்க்கை இருக்கும்போது அவங்களுடைய பாவத்தன்மை மேலும் அதிகப்படுத்தி துன்பங்களுக்கு ஆளாகக்கூடிய நிலை என்பது உண்டாக்குவார்கள். அதனால் இந்த ஜோதிட சாஸ்திரத்திலோ ராகு வந்து சனிக்கு ஒப்பானவன், கேத்து வந்து செவ்வாய்க்கு ஒப்பானவனாக போற்றப்படுகின்றது. 19 தச ஆண்டுகள் கொண்ட சனி பகவானுக்கு அப்புறம் 18 ஆண்டுகள் கொண்ட ராகுவை வந்து நம்ம சனிக்கு ஒப்பானவனாக கருதப்படுகின்றது. அதுபோலவே 7 வருஷங்கள் வந்து செவ்வாய் பகவான் தசாகாலமாக இருக்கச்ச கேது பகவானுக்கு 7 வருஷங்கள் இருக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த இரண்டு கிரகங்கள் அதாவது ஒரு ஞானத்தை தருதுக்கு 7 வருஷம், ஒரு போகத்தை தருதுக்கு 18 வருஷம், இது போன்ற நிலைகள். அதனால்தான் ராகு போலி கொடுப்பான் இல்லை, கேது போனை கெடுப்பான் இல்லைன்னு சொல்றது ஒரு பழமொழி ஜோதிடத்தில் உண்டு. அத்தகையான ராகு கேதுகள் வந்து இப்போ சென்ற ராகு கேத்து பயிற்சியில் வந்து விருஷபத்தில் ராகு இருக்கும்போது கேத்து வந்து விருச்சகத்தில் இருந்தது. இப்போ வருகின்ற எதிர் வருகின்ற 12/2 மேஷத்துக்கு ராகு வருகிறார். அதாவது கால புருஷ தத்துவ ராசியாகிய முதல் ராசியாகிய மேஷத்தில் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அதுபோலவே காலச்சக்கர புருஷத்துக்கு 7 ராசியாக திகழக்கூடிய அதாவது துலாமில் வந்து கேது பகவான் அமர்கிறார். இந்த வரிசையில் வந்து கோச்சார ரீதியாக ராகு கேதுகள் எத்தகைய நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்றத நாம் பார்க்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் ராகு கேதுகளுக்கு கோச்சார ரீதியாக அல்லது ஜென்மஜாத்தக ரீதி எந்த இடங்களில் இருந்த சிறப்பு செய்வார்கள் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஜென்ரலாக 3வது இடம், 6வது இடம், 10வது இடம், 11வது இடத்துல அவங்க அமரும்போது அற்புதமான யோகங்கள் கொடுப்பாங்க. கோச்சார ரீதியாகட்டும் அல்லது ஜென்மஜாதக ரீதியாகட்டும் இந்த இடங்கள் அவங்களுக்கு எப்போவுமே உகந்த இடங்கள். இந்த இடங்களுக்கு அவங்க வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு வந்து மிகுந்த யோகமான பலன்களை அவங்க தருவார்கள் என்றதில் எந்த விதமான ஐயம் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது கும்பராசி அன்பர்களுக்கு இப்போது கோச்சார ரீதியாக ராகு பகவான் வந்து 3வது இடத்துக்கு வருகிறார். ஸோ ஒரு உகுந்த இடமாக நாம் போற்றப்படக்கூடியது. 3வது இடத்துக்கு வரும்போது முயற்சிகள் வந்து தெறிக்கி விடுகின்ற இடம், வெற்றிகளை குவிக்கின்ற இடம், அதாவது அவங்களுடைய முயற்சிகள் வந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி கொண்டு செல்கின்ற இடம், சகாயங்கள் தேடி வருகின்ற இடம், அதாவது முயற்சி திருவினையாக்கம் என்றது இணங்க அந்த 3வது இடத்துக்கு ராகு வரும்போது அபாரமான வல்லமை கொடுப்பாங்க. அதாவது இப்போ நீங்கள் போட்டி துறைகளிலோ அல்லது ஸ்போர்ட்ஸ்லோ அல்லது இப்போ சச்சின் டெண்டுல்கர் அவரோட ஜாதகம் பார்க்கும்போது 3 ஒரு ராகு இருக்கும். இது போன்ற ஒரு போட்டி அதாவது ஒரு காம்படிஷன்ஸ் வகையில் போகும்போது நிறைய விளையாட்டு துறைகளில் உள்ளவர்களுக்கு ராகு 3 இருக்கும்போது அபரிமிதமான ஒரு யோகத்தை செய்வார்கள். அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கின்ற துறைகளில் வந்து எதிர்பாராத செல்வங்கள் குவிக்க நன்மை என்பதை கொடுக்கும். அவன் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சி, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம இடத்துக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க, அதாவது நான் பொழுதனைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான என்னுடைய முயற்சிகள் அனைத்து வந்து தோல்வியில் தான் முடிகிறது, எனக்கு வெற்றி என்பது கிடைக்கிறது இல்லை, எளிதாக நான் போராடி ஒரு சின்ன விஷயத்தை கூட போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்குது அப்படி என்னும்போது அதனுடைய பொருள் என்னன்னா அந்த வெற்றிகள் ஸ்தானம் வந்து அவங்க ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது வெற்றிகள் ஸ்தானமான முயற்சி திருவினை ஆக்கிறது என்றால் அந்த 3வது இடம் வந்து ஒரு முயற்சியை தருகின்ற இடம், அக்கம் பக்கம் கம்யூனிகேஷன் சமாச்சாரங்கள் அனைத்தும் தருகின்ற இடம், இளைய சகோதரர்கள் குறிக்கின்ற இடம் அல்லது சகாயங்கள் குறிக்கின்ற இடம். இந்த வகையில் வரும்போது அந்த இடத்தினுடைய தன்மையை பொறுத்து நமக்கு யோகங்கள் என்பது நம்ம முயற்சிகள் என்பது வெற்றி பாதை நோக்கி செல்லும். அந்த வகையில் பார்க்கும்போது ஏற்கனவே அந்த ராசியில் வந்து குரு பகவான் அமர்ந்தபடி அவர் பாக்கியத்தை பார்வையிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து விரயத்தில், ராசிநாதன் வந்து விரயத்தில் இருக்கிறார். ராசிநாதன் விரயத்தில் இருக்கிறார்னா சனி பகவான் என்ன அப்படின்னா நமக்கு வரவை காட்டிலும் செலவை பல மடங்கு உயர்த்துவார். அது மட்டும் இல்லாமல் கும்பராசன்பர்கள் வந்து இப்போ விரய சனியில் இருக்காங்க, அதனால சனி பகவான் விரயத்தில் இருக்கிறாரு, அதனால உயிரிழப்பு தொந்தரவு கொடுக்கிறார் சொந்த பந்தங்களில் அல்லது மருத்துவ செலவுகள் கொடுக்கிறார், எது தொட்டாலும் விரயமாய் செல்கிறதே, விரய சனி என்னும்போது விரயங்களை தானே கொடுப்பார் அப்படின்ற ஜீவனுக்காக இருக்கிற சனி பகவான், அதனால ஜீவனத்தை கெடுக்கிறார் அல்லது தொழிலை கெடுக்கிறார் அல்லது வருமானத்தை வரவிடுறது இல்லை அல்லது உத்தியோகத்தில் ஒரு வெள்ளங்கம் உண்டாக்குகிறார். இப்போ இது போன்ற பல நிலைகள் வந்து நீங்கள் சந்தித்து வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு 13/4/2022 அதிசாரமாக குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து
ராசிக்கு வந்து ரெண்டாவது இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு செல்கிறார். அப்போ அதிசாரமாக முந்தைய ராசிக்கு செல்லும்போது அங்கே இருந்தபடியே உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டை ராசிக்கு வந்து சித்ரு ரோகரணம் கடன் எதிர் வம்பு ஸ்தானங்களை பார்க்கின்றார். எதிர் ஏற்கனவே நமக்கு தடங்கள் இருந்த அனைத்து விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகமாக மாறிவிடும். அது மட்டும் இல்லாமல் கடன்களால் நம்ம வந்து பயங்கரமான வேதனை அனுபவிச்சிருக்கீங்க, அந்த கடன்லேருந்து விடுபடக்கூடிய நிலை. இதுக்கு முன்னே நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் நடக்காது. இப்போ எந்த காரியம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்குண்டாகின ஒரு அனுகூலமான சாதகமான சூழல்கள் உண்டாகும். அது போன்ற நல்ல நிலைகள், அதாவது நோய் நொடிகள் வந்து விடுதலை, மருத்துவ செலவுகளுக்காக பல ஆயிரம் பல ஏகப்பட்ட லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் முற்றிலும் நீண்ட நாட்களாக வேதனைப்படுகின்ற நோய் நொடிகள் வந்து விடுதலை. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து விசேஷமான யோகத்தை தரக்கூடியதாக நமக்கு வந்து புதன் வந்து மூணாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிற சூ எதிர்பாராத விதத்தும் வெளிநாடுகள்லேருந்து வெளிய மாநிலங்கள்லேருந்து வருமானத்துக்கு உண்டாகின அற்புதமான யோகம் என்பது நமக்கு உண்டாகிறது. அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு பாக்கியத்தில் வந்து கேது பகவான் வருகிறார். ராசிக்கு பாக்கியத்தில் கேது பகவான் வரும்போது நமக்கு தர்ம காரியங்களில் தந்தை வழியே நமக்கு எதிர்பாராத நன்மைகள் அல்லது எதிர்பாராத ஒரு யோகத்தை தரக்கூடியதாக, அல்லது கோவில் கும்பாபிஷேகம், குலதெய்வத்தினுடைய கோயில் கட்டுதல், குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்தல், இது போன்ற பல எதிர்பாராத அதிசயமான தகவலை கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் மட்டும் நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு வந்து குரு அதிசாரமாக குரு பகவான் சென்றதுனால அவர் இருந்தபடி அஸ்தமத்தை பார்க்கின்றார். ஸோ நீண்ட வருஷங்களாக நமக்கு பெற முடியாத சொத்துகள் அல்லது கோர்ட்டு வழக்குகள் அல்லது எதிர்பாராத லாட்டரி அல்லது யோகங்களை வந்து தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான நிலை என்பதை காட்டுகின்றது. அது மட்டும் இல்லாமல் அவர் ராசிக்கு வந்து நமக்கு தசமஸ்தானத்தை பார்க்கின்றார். தொழில், அதாவது ராசிக்கு வந்து பாக்கியஸ்தானத்தை அவர் பார்க்கின்றார். அதே நேரத்தில் வந்து ஐந்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தில் பார்க்கின்றார். ஏழாம், அதாவது அஷ்டமஸ்தானமாக எட்டாம் இடத்தை பார்க்கின்றார். அது மட்டும் இல்லாமல் தொழில்ஸ்தானத்தை பார்க்கின்றார். ஸோ இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு தொழிலில் வந்து சிறப்பான ஒரு கொழுகட்டி பெறக்கூடிய நிலை. இதன் விளைவாக என்ன நன்மைகள் நடக்கும் என்று பார்த்தால், எடுத்த காரியங்களில் வெற்றி என்பது உண்டாகும். சரளமான பரவசத்து பண வசதி, திரண்டு செல்வங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை, முயற்சிகள் வெற்றி வாகை சோடும் நிலை என்பதை, தாய் தந்தை வழியே அற்புதமான பேராதரவு என்பதை, தந்தை தாய் மூலமாக எதிர்பாராத சொத்துக்கள் கிடைத்தல் என்பதை, பசங்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடுகள் சென்றுதல், இது போன்ற நிலைகள், நோய் நொடியிலிருந்து விடுதலை, நிரந்தரமான விடுதலை, எதிர்பார்த்த பணம், பல வருஷங்களாக முயற்சிகளை பண்ணி கோர்ட்டு வழக்குகள் மூலமாக டிகிரியாகி கூட பெற முடியாத சொத்துகள் அல்லது பணங்களை தேடி வரக்கூடிய நிலை, கல்யாண காட்சிகள் எளிதாக பெறக்கூடிய நிலை என்பதை, அதாவது பெண்களுக்கு மாங்கல்ய தோஷத்திலிருந்து நிவிற்த்தி. ஏன்னா ராகுகேத்து நடக்கும்போது ராகுகேத்து தோஷங்களால் திருமணங்களை தடைப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடங்கள் இன்றி திருமணங்கள் நடக்கூடிய ஒரு அற்புதமான நிலை. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்காக தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த பேச்சு மூலமாக ஒரு தடை நீங்கி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய நிலை என்பது, குலதெய்வத்தினுடைய அருள் கிடைத்தல், நோய் நொடிகள் இருந்து விடுதலை, குடும்பத்தில் கலகங்கள், சண்டை சச்சரவுகள், விரைவு செலவுகள், பணத்தின் மூலமாக பல பிரச்சனைகள் அனைத்தும் இந்த நேரத்தில் நீங்கிவிடும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்பது மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டாகின அமைப்புகள் என்பதை தேடி வரும். ராசிக்கு ஏழாம் பார்வை சூரியன் வீடாக வர்றதுனால, சிம்மராசியாக வர்றதுனால அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சிகள் என்பது எளிதாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் என்பதை, தொழில்ஸ்தானாதிபதி செவ்வாய் வலிமையான நிலையில் இருந்த காரணத்தினால் ராசிலேயே இருந்தபடியே நமக்கு பயிற்சி அடையும் போது ராசிலேயே இருந்த காரணத்தினால் பூமி மூலமாக தொழில் மூலமாக அக்னி சம்பந்தமான நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் மூலமாக அல்லது பதவி உயர்வுகள் பெறக்கூடிய நிலை அல்லது முப்படைகளுக்கு சேர்ந்த உத்தியோக வாய்ப்புகள் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன்ஸுக்காக அல்லது இடத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நிலை என்பது. அதுபோலவே 11 கோடி குரு பகவான் ரெண்டில் வருதுனால பாரம்பரியம் தொழில் மூலமாக குடும்பஸ்தானத்தின் மூலம் எதிர்பாராத நன்மைகள் என்பது, நீண்ட நாட்டுகளை நாம் எதிர்பார்த்துட்டு இருந்த பல காரியங்களை வெற்றி பெறுதல், இது போன்ற பல அற்புதமான நிலையை கும்பராசி அன்பர்களுக்கு ராகு வந்து மூணாம் பாவத்தில் இருக்கின்ற ராகு அபரிமிதமான ஒரு வீரியத்துடன் செயல்பட்டு எண்ணிய காரியங்கள் எண்ணிப்படி நடத்த வைத்து சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்து உறுதியாக தரிப்போகிறார். அவர் செய்கின்ற தொழிலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்றத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் என்பதை உருவாக்கி தருகின்றார். அந்த வகையில் கும்பராசி அன்பர்களுக்கு மிகுந்த யோகத்தை இந்த ராகுகேது பயிற்சி என்பதை நடக்க நமக்கு காத்திருக்கிறது என்பது உறுதியாகிறது.
ஆக இந்த ஒரு அதுவும் சனி பகவான் வீடாக இருக்கிறதுனால ஏற்கனவே ராகு வந்து சனி பகவானுக்கு ஒப்பானவனாக இருக்கின்ற காரணத்தினால் மிகுந்த ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுப்பார்கள். ஆக கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை இருந்த காலகட்டத்தில் கூட நமக்கு ஏழரை பிடியில் சிக்கின்றவர்களுக்கு கூட இந்த ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு வந்து ஒரு மிகுந்த ஒரு அற்புதமான யோகங்களை அள்ளித்தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து.